ஐபிஎல் குறித்து பாகிஸ்தான் பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவித்த கருத்திற்கு ராபின் உத்தப்பா நான்கே வார்த்தைகளில் பதிலடி கொடுத்துள்ளார். 15வது சீசனுக்கான ஐபிஎல் போட்டிகள் வரும் மார்ச் 26ஆம் தேதி அன்று தொடங்கி மே 29ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. மும்பையில் தொடங்கும் முதல் போட்டியில் சிஎஸ்கே மற்றும் கொல்கத்தா அணிகள் பலப்பரிசை நடத்த உள்ளன. இந்த ஆண்டில் நடைபெறும் 2வது உள்நாட்டு தொடர் ஐபிஎல் ஆகும். இதற்கு முன்னதாக ஜனவரி 27 முதல் பிப்ரவரி 27ஆம் தேதி வரை பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடர் நடைபெற்றது. இந்நிலையில் இந்த இரண்டையும் ஒப்பீடு செய்து பாகிஸ்தானை சேர்ந்த அர்ஃபா ஃபெரோஸ் ஷேக் என்ற பத்திரிகையாளர் ட்வீட் போட்டிருந்தார். அந்த பதிவில் ஐபிஎல் மற்றும் பிஎஸ்எல் தொடர்களை ஒப்பிடவே கூடாது. பிஎஸ்எல் தொடர் 2016ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. இதேவேளையில் பல நாடுகளும் உள்நாட்டு தொடர்களை தொடங்கிய போதும் பாகிஸ்தான் சூப்பர் லீக் உலக அளவில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது. ஆனால் ஐபிஎல் தொடர் 2008ஆம் ஆண்டு அறிமுகமான போது எந்த ஒரு நாடுகளும் அதற்கு போட்டியாக இல்லை என தெரிவித்தார். இந்நிலையில் இதற்கு சிஎஸ்கே வீரர் ராபின் உத்தப்பா நான்கே வார்த்தைகளில் சம பதிலடி கொடுத்துள்ளார். அவர் போட்டுள்ள ட்வீட்டில் ஐபிஎல் கிரியேட்டட் த மார்க்கெட் என பதிவு செய்துள்ளார். அதாவது ஐபிஎல் தான் இதுபோன்ற ஒரு மார்க்கெட்டையே உலகிற்கு அறிமுகம் படுத்தியது. அதன் விளைவுதான் இன்று இத்தனை உள்நாட்டு தொடர்கள் நடைபெறுகிறது என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஐபிஎல் தொடர் குறித்தும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் ரமேஷ் ராஜாவும் சீண்டியிருந்தார். அதாவது ஐபிஎல் தொடரில் வருவது போன்று பிஎஸ்எல் தொடரிலும் மெகா ஏலம் அறிமுகப்படுத்த வேண்டும், அப்படி செய்தால் இனி ஐபிஎலுக்கு எந்த ஒரு அயல்நாட்டு வீரரும் செல்ல மாட்டார் என கூறியது வேடிக்கையை ஏற்படுத்தியது.